வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாக்ஸீடோட ஒரு 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளாக்ஸீடு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீடில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி இதில் இருக்கிற ஆல்ஃபா லினோலிக் ஆசிட், ALA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு, நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, நம்மளோட இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரெயின், உங்களோட ஹார்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ளாக்ஸீட்ஸில் வந்து ரிச் இன் ஃபைபர், அதாவது ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து சொலுபிள் ஃபைபரும் இருக்குது, இன்சொலுபிள் ஃபைபரும் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இது. ஸோ வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து டெய்லியுமே ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கட் ஹெல்த்தும் சரி, உங்களோட வெயிட்டும் சரி நல்லாவே வந்து மெயின்டெயின் ஆகும். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணிடுது. ஸோ இதில் இருக்கிற அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பைல் ஆசிட்ஸோடு சேர்ந்து நமக்கு தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ராலை உடம்புல வந்து நல்லா எலிமினேட் பண்ணுற வேலையை வந்து பண்ணுது. ஸோ அதனால் வந்து ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி LDL கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, HDL கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது வந்து நல்ல கொழுப்பு வந்து கம்மியாகவும் கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாகவும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ அதனால் வந்து ரெகுலராக எடுக்கும்போது உங்களோட அந்த கெட்ட கொழுப்பு நல்லாவே குறைஞ்சி நல்ல கொழுப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டெய்லி ஃப்ளாக்ஸீட் சாப்பிடுங்க. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது பிளட் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் சுகர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களோட டயபெட்டிஸ் லெவல், உங்களோட சுகர் லெவலையும் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது நாலாவது. அஞ்சாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளோட இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களோட உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் ஆகியிருக்கு, வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதோடு நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எஸ்பெஷலி கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.